ஹாய், நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது வீட்டிலே எப்படி நம்ம வந்து பாடி பாலிஷிங் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னா. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஃபுல்லாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு கிச்சன்லேயே அவைலபிளாக இருக்கும். இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக க்ளோயிங்காக இருக்கும். இதுக்காக நம்ம 4 ஸ்டெப்ஸ் தான் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளென்சர் பண்ண போகிறோம். செகண்ட் வந்து பாடி பாலிஷிங் ஸ்க்ரப், அதுக்கப்புறம் வந்து பேக், அண்ட் நானாக தான் வந்து ஹைட்ரேட்டிங் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு காமிப்பேன். இந்த கிளென்சர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 3 இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து தேவைப்படும். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ரா மில்க் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து மில்க் நல்லா சூட் ஆகணும்னா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன், ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ். சப்போஸ் உங்கள்கிட்ட ரோஸ் பெட்டல்ஸ் இல்லைனா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். சும்மா வந்து என்ன சொல்கிறதுனா இது ஒரு சாஃப்ட்னஸ் ஆட் பண்ணுவோம் ஸ்கின்ல. ஸோ அதுக்காக தான் ஸோ இங்கே நான் வந்து பாலும் ரோஸ் பெட்டலும் அப்படியே வந்து வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து ஹனி ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எடுக்கிற தேன் நல்லா பியூராக இருக்கிற தேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, அது எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும். அண்ட் நம்ம போட்டிருந்த ரோஸ் பெட்டல் வந்து கொஞ்சமாச்சும் சாஃப்ட் ஆகணும், ஏன்னா நம்ம ட்ரையாக போட்டிருக்கோம்ல, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அது வந்து நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம். பாலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரலாகவே கிளென்ஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். அண்ட் ரெகுலர் பேசிஸில் நம்ம வந்து மில்க் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டே வந்தோம்னா ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும், க்ளோயிங்காகவும் இருக்கும். ரெண்டாவது இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஸ்கின்னை நல்லா சூதன் பண்ணும். உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் எப்போல்லாம் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அப்போ ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் மூணாவது நான் சேர்த்தது பார்த்திங்கன்னா தேன் சேர்த்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க, அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிவிடுங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங். அதுக்காக நான் வந்து ஒரு பாடி பாலிஷிங் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து சுகர் எடுத்திருக்கேன். செகண்ட் இன்க்ரீடியன்ட் நான் வந்து காஃபி எடுத்திருக்கேன். காஃபிக்கு நான் வந்து ஃபில்டர்லேருந்து இருக்க லெஃப்ட் ஓவர் காஃபி தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்லாம் வேண்டாம், ஏன்னா அது வந்து ரொம்ப பவுடர் மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஆல்மண்ட் ஆயில் இல்லைனா நீங்கள் வந்து கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக. ஸோ இது மூணுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சுகர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே பாதி வந்து கரைஞ்சிரும். அண்ட் நம்ம காஃபி பவுடர் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங் பார்ட்டிக்கலாக இருக்க போது ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபில்டரில் இது மாதிரி வேஸ்ட்டாக தானே இருக்கும், ஏன்னா நம்ம டிகாஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பவுடர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக அதை தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் என்னோடய வீடியோலையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்மண்ட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் கோகனட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கோகனட் ஆயிலும் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷன்ஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சுகர் காஃபி ஸ்க்ரப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்டலாக எக்ஸ்போலியேட் பண்ணும் ஸ்கின்னை. உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாய்ஸ்சர் இருக்கும், ஸ்கின்னோட டெக்ஸ்டர் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப மைல்டான ஸ்க்ரப் தான். காஃபி ஆட் பண்ண ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா க்ளீன் பண்ணும், ஸ்கின் நல்லா சூதிங்காக இருக்கும். இதிலே நம்ம வந்து ஆயிலெலாம் ஆட் பண்ணதுனால ஒரு நரிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். இது நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு வாட்டிலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஸ்க்ரப். இது ஸ்க்ரப் பண்ணும் போது ரொம்ப ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள், சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணுங்கள். இது நான் வெறும் பாடிக்காக தான் வந்து பண்ணியிருக்கேன், ஃபேஸ்க்காக இல்லை. ஏன்னா ஃபேஸோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதோட வந்து கொஞ்சம் மைல்டான ஸ்க்ரப் தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் வெறும் பாடிக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஸ்க்ரப்பிங்லாம் நீங்கள் வந்து வீக்லி 2 times, இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு டைம் எதுவும் இல்லைனா நீங்கள் ஒன்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் எப்போவுமே எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இதிலேயே நான் ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா அது சாஃப்டாக ஆக்கிடும் அண்ட் நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். அண்ட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் ஸ்கின் காம்ப்ளெக்ஷனும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸ்க்ரப் வந்து நல்லா 2 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இது நீங்கள் நல்லா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. இங்கே நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக இது மாதிரி ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வாட்டரில் வந்து வாஷ் பண்ணாலே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்கும். இங்கே நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா அந்த பவுன்சிங் எஃபெக்ட் இருக்கும் ஸ்கின்ல. ஸோ இதோட நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பேக் அப்ளை பண்ண போகிறோம், பாடி பாலிஷிங் பேக். இதுக்கும் நான் வந்து சாதாரண வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே கடலை மாவு எடுத்திருக்கேன்.
சப்போஸ் உங்களுக்கு கடலமாவு சூட் ஆகலைன்னா நீங்கள் முல்தானி மெட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக முல்தானி வெட்டி ஆயிலி ஸ்கின் டைப்புக்கு நல்லா சூட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு முல்தானி வெட்டியும் வேணாம்னா நீங்கள் ஓட்ஸ் பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் இன்க்ரீடியன் நான் இங்கே வந்து வைல்ட் டர்மரிக் ஆட் பண்ணியிருக்கேன், கஸ்தூரி மஞ்சள். அதுக்கப்புறம் நான் ரோஸ் பெட்டல்ஸோட பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். என் நாலாவதாக நான் வந்து ஆட் பண்ண போகிறது ஆரஞ்சு பீல் பவுடர். லாஸ்ட்டாக நான் மில்க் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக கர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஃபேஸ் அண்ட் பாடிக்கு ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து ரோஸ் பெட்டல் பவுடர் அதுக்கப்புறம் ஆரஞ்சு பீல் பவுடர் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், அது ஆப்ஷனல் தான். இந்த பேக் வந்து வெறும் ஸ்கின்னுக்கு க்ளோ மட்டும் கொடுக்காமல் ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணும், ப்ளஸ் ஸ்டானும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கஸ்தூரி மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல வந்து அந்த ஸ்டெயின் இருக்காது. ஏன்னா யூஸ்வலாக குக்கிங் மஞ்சள்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா சமையலில் போடுற மஞ்சள்லாம் வந்து அப்படியே அந்த எல்லோ ஸ்டெயின் தெரியும். ஆனால் கஸ்தூரி மஞ்சள் அந்த மாதிரி எல்லோ ஸ்டெயினே இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் நல்லா வந்து பிரைட்டன் பண்ணும். உங்களோட காம்ப்ளெக்ஷன் இன்னும் கொஞ்சம் ஈவன் டோனாக பெட்டராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரோஸ் பெட்டல் பவுடர் அண்ட் ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே ஸ்கின்னை வந்து நல்லா வந்து பிரைட்டன் பண்ணும். மில்க் க்ரீம் ஆட் பண்ண ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக ஆக்கிடும், நல்லா ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும், ஷைன் தெரியும் ஸ்கின்ல. இது வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பதிலாக. இந்த பேக் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின் நல்லா வந்து சாஃப்டாக பிரைட்டாக க்ளோயிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஹைட்ரேட்டிங் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு நம்மளுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து ஆலோவேரா ஜெல், நல்லா பியூரான ஆலோவேரா ஜெல்லாக எடுத்துக்கோங்க. ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ண போகிறேன், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில். இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் வந்து பியூரான ஆலோவேரா ஜெல்லாக எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பிளான்ட்லேருந்து எடுக்கிறதா இருந்தால் நல்லா வந்து ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ஜெல் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே எல்லோ இருந்தாலும் இல்லைன்னா அந்த க்ரீன் இருந்தாலும் ஸ்கின்னுக்கு இரிட்டேட் ஆகும். இங்கே நான் வந்து யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஷாப்போட ஆலோவேரா ஜெல், அதனால எனக்கு சூட் ஆகுது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயிலுக்கு வந்து நீங்கள் ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் ஆல்மண்ட் ஆயில் எடுத்த ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும், ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஆயில் அப்ளை பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்காது. இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமே உங்கள் ஸ்கின்ல வந்து நல்லா விசிபிளாகவே க்ளோ தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அண்ட்லாம் மீட் நெக்ஸ்ட். அக்ஷரா சிங் பை பை அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பை.